வணக்கம். தமிழ் ஸ்டார் டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து நடிகர் இயக்குனர் மாரிமுத்து பேசுகிறேன். புகழ் படத்தில் வந்து நான் தாஸ்னு ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்கிறேன். ஆக்சுவலி கதையோட மெயின் வில்லனே அந்த கேரக்டர் தான். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான படம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரு, ஒரு பிரகாஷ்ராஜ் சார் மாதிரி, ஒரு கிஷோர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரு. இவ்வளோ பெரிய கேரக்டரை வந்து டைரக்டர் மணிமாறன் அவர்கள் எனக்கு வந்து நம்பி கொடுத்துருக்காரு. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் மனநிறைவோடு சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். இது வந்து எப்படின்னா, ஒரு நகரத்தில் நடக்கிற, வாலாஜான்னு ஒரு நகரத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை. அந்த ஊருக்கு சென்டர் பாயிண்ட்டாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் ஹீரோவும் அவனோட ஜூனியர்ஸும் சீனியர்ஸும் சக நண்பர்களும் விளையாண்டு ஸ்போர்ட்ஸ்மேனாக மாறிட்டுருக்கிற ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டு ஆக்கிரமித்து அதை நாங்கள் வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதை வந்து போராடி எங்கள்கிட்ட அந்த கிரவுண்டை எப்படி காப்பாற்றினான் அப்படிங்கிறதான் அந்த படத்தோட லைனு. இன்றைக்கி வந்து கான்டெம்பரரியாக இயற்கை வளங்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சாட்டை அடி கொடுக்குற படமாக இந்த படம் இருக்கும். ரொம்ப மஸ்ட் இந்த படம் வந்து இந்த நேரத்தில் வர வேண்டிய ஒரு படம். ஜெய் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு யதார்த்தமான ஒரு கோபக்கார இளைஞனாக அதில் நடிச்சிருக்காரு. கருணா சார் பண்ணியிருக்காரு, வேல்ராஜ் சார் சினிமாட்டோகிராஃபி. மணிமாறன் சார் வந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த கதையை ப்ளே பண்ணியிருக்கிறாரு. வர மார்ச் 18 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.